கில்மிஷா அசானி என்று இசைத்துறையில் சாதிக்க சென்ற குழந்தைகளை பாராட்டி கொண்டிருக்கின்ற நாம் சானுஜாவை மறந்து போனது ஏன்? சானுஜா எம்மில் பலருக்கு தெரியுமா? இந்தியா வரை சென்று இலங்கைக்காக பதக்கங்களை வென்று வந்த குழந்தை. பேசலாம் வாங்க. 3 தசாப்தங்களாக இலங்கையில் இடம்பெற்ற யுத்தத்தை நாம் யாரும் மறந்திருக்க முடியாது. ஈழ தேசம் பல்வேறு வலிகளை சுமந்து பல்வேறு உறவுகளை இழந்து நிற்கதியாக நின்ற தருணம் அது. 2009 முள்ளிவாய்க்காலில் இடம்பெற்ற கொடூரமான இறுதி யுத்தத்தின் போது தன்னுடைய குடும்பத்தை இழந்தவர்தான் சானுஜா. இன்றும் அந்த யுத்தவடுக்கள் மாறாத நிலையில் ஆசிரமத்தில் வளர்ந்து வருகிறார் சானுஜா. 1.5 வயதில் தன்னுடைய குடும்பத்தினர் அனைவரையுமே இழந்தவர். பெரியம்மாவினுடைய வீட்டின் பெரியம்மாவின் ஆதரவில் வளர்ந்து வராங்க. அப்படி வளர்ந்து வந்தவர் 6 வயதுதான் அந்த பெரியம்மாவினால் அந்த குழந்தையை வளர்க்க முடிந்தது. பெண் பிள்ளை என்கின்ற காரணத்தினாலும் தொடர்ந்தும் வளர்க்க ஏழ்மை இடம் கொடுக்காத காரணத்தினாலும் ஆசிரமத்தில் சேர்க்கிறாங்க. கிள்நொச்சியின் மகாதேவா சிறுவர் இல்லத்தில் சேர்க்கப்படுகின்றார் சானுஜா. 6 வயதிலே அங்கே சேர்க்கப்பட்டவர் 7 வயதில் முதல் முறையாக கராத்தே போட்டிகளில் பங்கு பெறுகின்ற அளவு தன்னுடைய திறமையை அங்கேயே வளர்த்துக் கொள்கின்றார். 6 வயது முதல் கராத்தே பயிற்சிகளில் ஈடுபட்டு வருகிறார் சானுஜா. சிறந்த பயிற்சியாளர்கள் இல்லாத காலகட்டத்திலும் எந்த ஒரு வசதிகளும் எந்த ஒரு ஊக்கமான உணவுகளும் இல்லாத காலகட்டத்திலும் கூட தன்னுடைய பயிற்சிகளை வளர்த்து கொண்டு இறுதியாக ஒரு சிறந்த பயிற்சியாளரை கண்டுபிடித்து அவர் மூலமாக பல்வேறு பயிற்சிகளை மேற்கொண்டு சர்வதேச ரீதியிலான போட்டிகளில் பங்கேற்கும் வாய்ப்பினை பெறுகின்றார். 6 வயதிலேயே இல்லத்தில் சேர்க்கப்பட்டவர் அந்த இல்லம்தான் தன்னுடைய குடும்பம் என்று கூறுகின்றார். புரூஸ்லி அவர்களை தன்னுடைய ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டு சானியா பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று பதக்கங்களையும் வென்றிருக்கின்றார். தேசிய ரீதியில் இடம்பெற்ற பாடசாலைகளுக்கு இடையிலான கராத்தே போட்டிகளிலும் பதக்கங்களை வென்றிருக்கின்றார். வடமாகாணத்திலிருந்து செல்கின்ற பெண் பிள்ளைகள் மிகவும் குறைவாகத்தான் இருப்பார்கள் விளையாட்டுப் போட்டிகளில். அதுவும் கராத்தே போன்ற விளையாட்டுப் போட்டிகளில் மிக சொற்பமாகவே இருப்பார்கள். ஏன் இல்லை என்று கூட சொல்ல முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வடமாகாணத்திலிருந்து தேசிய ரீதியில் தன்னுடைய முத்திரையை பதித்தவர் தான் சானுஜா. தேசிய ரீதியில் விளையாட்டுகளில் வென்றவருக்கு சர்வதேச ரீதியில் சென்று விளையாடுவதற்கான வாய்ப்பு கிடைக்கின்றது. புதுடில்லியில் இந்தியாவினால் ஏற்பாடு செய்யப்பட்ட சர்வதேச ரீதியிலான கராத்தே போட்டியில் பங்கு கொள்கின்றார். அங்கே 12 நாடுகளுக்கான போட்டியாளர்கள் பங்கு கொள்கிறார்கள். அதில் 3 நாடுகளைச் சேர்ந்த வீராங்கனைகளுடன் மோதி வெண்கலப் பதக்கத்தை தன்னுடையதாக்கியிருக்கின்றார் சானுஜா. இந்தியா, சீனா மற்றும் ஓமான் ஆகிய நாடுகளின் வீராங்கனைகளை எதிர்த்து போட்டியிட்டு வெண்கலப் பதக்கத்தை ஸ்ரீலங்காவிற்கு சொந்தமாக்கி இருக்கின்றார் சானுஜா. வலிகளை சுமந்து எங்களுடைய ஈழ மண்ணிலிருந்து ஈழத்திற்கே பெருமை சேர்த்திருக்கின்றார் சானுஜா. இந்த ஈழ மண்ணானது பல்வேறு வீரமங்கைகளை கண்ட மண்ணன்னு சொல்ல முடியும். அந்த வகையிலே தன்னுடைய வீரத்தை இந்த உலகுக்கு எடுத்து காண்பித்திருக்கின்றார் சானுஜா. பல்வேறு திறமைகளை கொண்ட குழந்தைகளும் வெளிநாடுகளுக்கு சென்று தங்களுடைய திறமைகளை காட்டி வருகின்ற சூழலில் சர்வதேச ரீதியிலான கராத்தே போட்டியில் பங்கு கொண்டு வெற்றி பெற்ற முதல் வடமாகாணத்தை சென்ற பெண் குழந்தை என்கின்ற பெருமையும் இவரையே சாரும். தொடர்ந்தும் தான் எவ்வளவு உயரங்களுக்கு சென்றாலும் தன்னுடைய ஆசிரமத்திலேயே தங்கியிருப்பேன் என்று குறிப்பிடுகின்ற சானுஜா மேல்மேலும் பல உயரங்களை அடைவதற்கான வாய்ப்புகள் அவருக்கு வழங்கப்பட வேண்டும். போதிய வசதிகளின்றி கட்டாந்தரையிலே பயிற்சிகளை மேற்கொண்டு சர்வதேச ரீதியில் எங்களுடைய குழந்தை ஒன்று பயணித்திருக்கின்றது என்றால் அது மிகப்பெரும் சாதனையாகும். இந்த உலகமானது ஒரு மிகப்பெரும் போட்டியிலே பங்கு கொண்டிருக்கின்றது. அனைவருமே முன்னோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்ற காலத்தில் எங்களுடைய இனமானது ஒரு யுத்த காலத்தினால் பல ஆண்டுகள் பின்னோக்கி இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற ஒரு இனத்திலிருந்து பல்வேறு குழந்தைகள் இன்றைக்கு வெளியில் சென்று சாதித்துக் கொண்டு வருகின்றார். அந்த வகையில் கில்மிஷா மற்றும் அசானி போன்ற குழந்தைகளை கொண்டாடுகின்ற நாம் சானுஜா போன்ற குழந்தைகளையும் கொண்டாடியே ஆக வேண்டும். நமக்கு சத்தமே போடாமல் அவர்கள் வெளியில் சென்று வருகின்ற சாதனைகள் இங்கே பலருக்கும் தெரியாமலே மழுங்கடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஸ்ரீலங்கா என்று சொன்னாலே அங்கு யார் யார் சென்று போட்டிகளில் பங்கு கொள்கின்றார்கள் என்கின்ற விவரங்களை அறிவதில் நாங்கள் அவ்வளவு ஆர்வம் காட்டுவதில்லை. இவ்வாறு பல்வேறு குழந்தைகள் இங்கிருந்து சென்று தங்களுடைய சாதனைகளை நிகழ்த்தி மீண்டும் திரும்பி வந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே மாதிரி இன்றும் கூடவே பெண் பிள்ளைகளை வீடுகளில் பூட்டி வைக்கின்ற வழமை பல பிரதேசங்களில் இருக்கின்றது. குறிப்பாக தமிழர் பிரதேசங்களில் அது வழமையில் இருந்து வருகின்றது. ஒரு விளையாட்டுத் துறையில் சாதிக்கிற பெண்ணாக இருந்தால் அல்லது கராத்தே போன்ற விளையாட்டுகளில் வீர விளையாட்டுகளில் சாதிக்கின்ற பெண்களாக இருந்தால் அவர்களுக்கு பல்வேறு தடைகள் சமூகத்தினால் இடப்படுகின்றது. அந்த தடைகளை உடைத்து இந்தியாவை சென்று பதக்கம் வென்று வந்த சானுஜா உண்மையிலேயே ஒரு சிங்க பெண்ணாவார். யுத்தத்திலே பெற்றோர்களை இழந்த குழந்தைகள் 1000. அந்த குழந்தைகளை எல்லாம் பொறுப்பேற்றுக் கொண்டு அவர்களை சிறந்த முறையில் வளர்த்து கொண்டிருக்கின்ற சிறுவர் இல்லங்களும் நிறைய இருக்கின்றன. அந்த அடிப்படையில் கிள்நொச்சி மகாதேவா சிறுவர் இல்லம் கூட மிக பிரதான இடம் பெறுகின்றது. அவர்களுடைய இந்த சேவையானது மிக பெரும் ஒரு நாட்டின் தேவையாகவே மாறியிருக்கின்றது.
இந்த குழந்தைகளின் திறமைகளை வளர்த்துக் கொள்வதில் அவர்களை வெளியுலகத்திற்கு கொண்டு வந்து காண்பிப்பதில் அந்த சிறுவர் இல்லம் மிகப்பெரும் ஒரு பிரயத்தனம் செய்திருக்கின்றது. அது மாத்திரமல்ல, பள்ளிகளும் கூட. அந்த பள்ளிகளில் கல்வி மாத்திரமே முக்கியம் என்று திணிக்காமல் ஒவ்வொருவருடைய திறமைகளை கண்டு அங்கே வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பது மேலும் ஒரு சிறப்பம்சமா. இவ்வாறாக திறமையுள்ள பிள்ளைகள் சாதனைகள் படைக்க நம் அனைவராலும் முடிந்த ஆதரவுகளை அவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். இதே போன்று பல சானுஜாக்கள் உருவாகி ஈழத்தினுடைய பெருமையை உலகறிய செய்வார்கள் என்பதில் எதுவித சந்தேகமும் கிடையாது. வாய்ப்புகளை வழங்குவோம், சாதனைகளை அவர்கள் கொண்டு வருவார்கள். நன்றி.